உன்னை ஆண்டவர் நம்முடைய மத்திலே நமக்காக பிரசன்னமாக இருக்கிறார். இன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது இந்த நாள்ல கடந்த மாதத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இயேசு ஆண்டவருடைய கரங்களை நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்வோடு சிந்தித்து தியானித்து இருக்கிறோம். இறைவன் தந்த இந்த அற்புதமான வாய்ப்புக்காக இதனால் நன்றி செலுத்துவோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னோட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாக தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இந்த நாள்ல நம்முடைய சுமைகள் எல்லாம் நன்றி ஆண்டவருடைய கரங்களை இறக்கி வைப்போம். நீங்கியது நான் விரும்புகிறேன் நலமாக என்று சொன்னார். அவருடைய தொழுநோயை நீங்கியது. ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னுடைய தொழுநோயை நீக்க உம்மால் முடியும். நம்பிக்கையோடு வந்த அந்த தொழுநோயாளியை இயேசு ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினார். நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலும் கூட இந்த தொழுநோயாளியை போல பல்வேறு விதமான வியாதிகளால நாம் முடங்கி போய் கிடக்கலாம். அந்த தொழுநோயாளி சொன்ன அந்த வார்த்தையை இந்த நாளில் சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் நோயை உம்மால் நீக்க முடியும். நீர் விரும்பினால் இந்த நோய் எனக்கு சுகம் கிடைக்கும், இந்த நோயில் எனக்கு நலம் கிடைக்கும், இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை கிடைக்கும். இது நக்கனை ஆண்டவர் நம் ஊரரை பார்த்து சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன் நலமாகு. இது இந்த நாள்ல அன்னை திரசாவுடைய வாழ்வில் நடந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. பெரிய பணக்காரர்கள் ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். அன்னை தெரசாவை அந்த சிறப்பு விருந்துக்கு அழைத்திருந்தார்கள். அந்த விருந்திலே பங்கேற்று பலவற்றை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழு நோயாளர் பற்றிய பேச்சு அங்கே எழுந்தது. ஒரு பணக்கார பெண்மணி இவ்வாறு சொன்னார், இந்த தொழுநோயாளிகளை எப்படித்தான் தொடுகின்றனரோ, நானெல்லாம் 1 மில்லியன் டாலரை கொடுத்தாலும் அவர்களை தொடவே மாட்டேன், ஓ அசிங்கம் என்று சொன்னார். அப்படியே அதை சொன்னதும் இன்னொரு பணக்கார பெண்மணி அதை வாய்மொழிந்தாள். அதற்கு அடுத்தவளும் அப்படியே சொல்லி அந்த தொழுநோயாளிகளை இழிவாக பேச தொடங்கினார்கள். அன்னையும் சொன்னார், ஆம், நானும் அப்படித்தான், 2 மில்லியன் டாலரை கொடுத்தாலும் தொழுநோயாளியை நான் தொடவே மாட்டேன். ஆனால் என்ன செய்ய, இயேசுவே அவர்களை தொட்டிருக்கிறாரே, பிறகு என்னால் எப்படி தொடாமல் இருக்க முடியும்? பின்பற்றி வாழவே தெய்வீக பிறவிகள். அன்புக்குரியவளே, தொழுநோயாளிகளை பற்றி நம்முடைய சிந்தனை என்ன? இயேசு ஆண்டவர் எல்லோரையும் நேசித்தார், எல்லாரும் நல்லா இருக்கு நினைச்சார், யாருமே நேசாட ஒதுக்கி வைக்கல. நாம் வாழ்கிற நம்முடைய சமூகத்துல ஒருவேளை தொழுநோய் இல்லாமல் இருக்கலாம். இன்று ஜாதியின் பேரால், பணத்தின் பேரால் நாம் யாரையுமே பிரிவுபடுத்தி பார்க்காமல் நாம் அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நல்ல மனசை இந்த நற்கனி ஆண்டோட சிறப்பாக கேட்போம். இது இந்த நாள்ல கண்ணீர் வடிக்கின்றேன், என் ஆத்மா மனமாற வேண்டுமே, என்னை கழுவி தூய்மையாக்குமே, மனமோன போக்கில் நாளும் வாழ்கிறேன், பாவ வாழ்வை உள்ளத்திலே சுமக்கிறேன், நோயிலே நான் வாடுகிறேன், என்னை காக்க வாருமே, என்னை தூக்க வாருமே, என்னை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி தனக்கிலே ஆண்டவரிடம் வாஞ்சோடி ஜெபிக்கலாமா?
அந்த தொழு நோயாளி சொன்ன அந்த ஜெபத்தின் நேரத்தை சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னுடைய நோயை நீக்க உம்மால் முடியும், எனக்கு சுகமெடுக்க முடியும். இந்த நேரத்துல நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிச்சாலும் சரி, அந்த ஜெபத்தை, அந்த தொழில் நோயாளி சொல்லி ஜெபத்தை நீங்க சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, நீங்க விரும்பினீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை விடுதலை கிடைக்கும். ஆண்டவரே, கடன் பிரச்சனை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அதிகாலை வேலையில கடன்கார வீட்டுல வருவான்னு ஒவ்வொரு நாளும் ஒரு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கடன் பிரச்சனை முடிஞ்சு போய் கிடக்கிறேன். ஆண்டவர், நீங்க சொன்னீங்கன்னா கடன் பிரச்சனை எனக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவரே, பல்வேறுமான வியாதிகள், நான் போகாத ஆஸ்பத்திரி இல்ல, வாங்கி சாப்பிடாத மருந்து மாத்திரை இல்ல. ஆண்டவரே, இந்த நோய் பயத்தால முடுங்கி போய் கிடக்கிறேன். நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இந்த நோய் நோயிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்கும். ஆண்டவரே, திருமண தடைகள், குழந்தை வாக்கு இல்ல, குடும்பத்துல அமைதி இல்லாத ஒரு சூழல், கணவர் மனைவிகள் சரியான புரிதல் இல்ல, இப்படி ஒரு முடங்கி போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை விடுதலை கிடைக்கும். நேரத்துல அவர் தம் திரு ஞானம் போற்றி.